இப்போ மூணாவது லேயர் நம்ம பார்க்குறோம். மூணாவது இந்த ப்ளஸ் வரணும். இப்போ நமக்கு எல்லாமே ப்ளஸ்ஸு அமைஞ்சிருக்கு. ப்ளஸ் அமையலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ளஸ் வரணும், ப்ளஸ் பார்த்துக்கணும். அது அமையிறது எப்படின்றத போனதுலேயே நம்ம சொல்லியிருக்கோம், இதுலேயும் நான் சொல்கிறேன். இப்போது ப்ளஸ் அமைஞ்சதுக்கு பிறகு இந்த கார்னர் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த கார்னர் சரியாக இல்லை, இது சரியாக இல்லை, இது சரியாக இல்லை. ஆனால் இது ஒன்று மட்டும் பாருங்கள், இந்த நம்ம மூணு கலருமே இந்த நாலு கலரும் இருக்குது சரியாக இருக்குது. அப்போ இது இப்படி திருப்பி இருந்தால் சரியாக வரும். அப்போ நாம் இதனுடைய சிம்பிளான வெர்ஷன் பாருங்கள். இது தேர்ட் லேயர். தேர்ட் லேயர் எப்படி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு மிக எளிமையாக இது புரியும். இப்போ பாருங்கள் இதனுடைய இதை கரெக்டாக பார்த்துங்க. இது ஒரு ஹச் ஃபார்மேட், இப்போ இருக்கிறதுலே ஹச் ஃபார்மேட். இது இதை மூணும் மாறுறதுக்கான ஒரு மெத்தட். இது இப்போ பாருங்கள் இது சரியாக இருக்குது, இது இதுக்கு சரியாக இருக்கா, இதுக்கு இது சரியாக இருக்கா, இல்லை. மறுபடியும் அப்போ நாம் இது ஒன்றும் இல்லை, இதனுடைய ரைட் சைடை எது சரியாக சேர்ந்துருக்கோ அதை லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு ரைட் சைடு ஒரு ஹச் மாதிரி இதை போட்டிங்கன்னா நமக்கு இது ஃபார்ம் ஆகிடும். இப்போ ஃபார்ம் ஆகும்போதே பாருங்கள் ரெண்டு கார்னரும் சேர்ந்துருக்கு. இப்போ இது கார்னர் சேர்ந்துருச்சு, இந்த சைடு சேர்ந்துருச்சு. எந்த சைடு சேர்ந்துருக்கோ அதை ரைட் சைடு லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு ரைட் சைடு ரைட் சைடு இந்த பாட்டத்தை மேல் இருக்கிற அந்த பகுதியை டாப் சைடு இதை கவனமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். அவ்வளோதான், இதை இந்த பக்கமும் செய்ய பழகணும். ஓகேவா, செஞ்சாச்சு. இப்போ செஞ்சால் மாறலை, மாறி இருக்கு, உங்களுக்கு தெரியாது. இது இப்படி மாறி இருக்குது, ஒரு சைடு இந்த எல்லோ முன்னாடி இப்படி இருந்துச்சு மாறி இருக்குது. மறுபடியும் செய்யும்போது கிளியர் ஆகிடும். பாருங்கள் இது கிளியர் ஆயிடுச்சு. இதை மறுபடியும் எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து கிளியர் பண்ணிங்க. எந்த பக்கம் ஒயிட் சைடு வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு பண்ண தெரியணும், ப்ளூ வச்சு பார்த்தாலும் பண்ண தெரியணும். ஆனால் நீங்கள் பொதுவாக ஒயிட்டை டாப்பாக வச்சு பண்ணி பழகிங்க. நன்றி, வணக்கம்.